தமிழக முதல்வராகும் என எடப்பாடி பழனிசாமி கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார் என்று கமல் 60 நிகழ்ச்சியில் ரஜினி பேசினார். நடிகர் கமலஹாசன் திரையுலகிற்கு வந்து 60 ஆண்டுகள் ஆனதையொட்டி திரை வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக உங்கள் நான் என்ற நிகழ்ச்சி சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதற்காக தமிழக திரையுலகினர் பலரும் கலந்து கொண்டனர். இதில் ரஜினி, இயக்குனர் சங்கர், இயக்குனர் மணிரத்னம், விஜய் சேதுபதி, கார்த்திக், வடிவேலு, ஜெயம் ரவி, இயக்குனர் SP முத்துராமன், இயக்குனர் KS ரவிக்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ரஜினி, என் அருமையான நண்பரும் கலையுலக அண்ணனுமான கமலுக்கு என் வாழ்த்துக்கள். 60 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தையே நடத்தி வருவது என எல்லாவற்றையும் செய்து காட்டிய ஒரே நபர் கமல்தான். அதனால்தான் அவர் உலக நாயகன். இந்தியாவில் கமலஹாசனை போல திரையுலகில் பல்முக திறமையை வெளிக்காட்டவே முடியாது. 60 ஆண்டு கலை பயணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. களத்தூர் கண்ணம்மா படத்தில் தொடங்கி இன்று வரை அதற்காக அவர் செய்த தியாகங்கள் ஏராளம். நானும் பஸ் கண்டக்டராக தொடங்கி நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதைவிட கமல் பட்ட கஷ்டங்கள் அதிகம் என்றார். மேலும் கமலுக்கும் எனக்குமான நட்பு உயிரோட்டமானது. அதை யாராலும் உடைக்க முடியாது. நாங்கள் இருவருமே எங்களின் வளர்ச்சிக்காக எங்கள் ரசிகர்களை பயன்படுத்திக் கொண்டதில்லை. எங்கள் இருவருக்கும் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வந்தால் எங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்ள மாட்டோம் என கூறினார். மேலும் அவர் பேசிய போது, தான் தமிழ்நாட்டின் முதல்வராக முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி சில ஆண்டுகளுக்கு முன் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அவர் முதல்வரானவுடன் ஆட்சி 20 நாட்கள் கூட தாங்காது, ஒரு மாதம் கூட தாங்காது, கவிழ்ந்து விடும் என்று 99% பேர் சொன்னார்கள். அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது. ஆட்சி கவிழவில்லை, எல்லா தடைகளையும் தாண்டி இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று அதிசயம் அற்புதம் நடந்தது, இன்றும் அதிசயம் அற்புதம் நடக்கிறது, நாளையும் அதிசயம் அற்புதம் நடக்கும் என்று சூசகமாக கூறினார். 4 மாசம் 5 மாசம் கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சொன்னாதவரே கிடையாது. அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது, ஆட்சி கவர்ந்த எல்லா தடைகளும் மீறி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆக நேற்றும் அதிசயம் அற்புதம் நடந்தது, இன்னைக்கும் அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு, நாளைக்கும்